ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது அபுதாபி அரசு அபுதாபிக்கு வருபவர்களுக்குண்டான புதிய விதிமுறைகள் குறித்து வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தும் இந்தியாவை தொடர்ந்து மற்ற நாடுகளுக்குண்டான விமானங்களுக்கும் அமீரக அரசு தடை விதித்துள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தும் ஒரு சில நிமிடங்களில் காணலாம். செய்திகளை முழுவதும் காணுங்கள். அபுதாபிக்கு வரும் அமீரக குடியிருப்பாளர்கள் அவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தால் 7 நாட்கள் செல்லுபடியாகக்கூடிய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் என்றும், தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்களாக இருந்தால் 48 மணி நேரம் செல்லுபடியாகக்கூடிய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் அபுதாபிக்குள் வந்த 4ஆம் மற்றும் 8ஆம் நாள் மீண்டும் PCR பரிசோதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் அபுதாபி அரசு சுற்றுலாவாசிகளுக்கான விதிமுறைகள் குறித்தும் வெளியிட்டுள்ளது. அதில் அபுதாபி அரசால் பசுமை பட்டியல் நாடுகள் என்று அழைக்கப்படும் கிரீன் நாடுகளில் இருந்து அபுதாபி வரும் தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்கள் தங்களது வருகையின் போதும் வந்திறங்கிய 6ஆம் நாளும் PCR பரிசோதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அவர்கள் வந்திறங்கிய நாள் முதல் நாளாக கருதப்படும் எனவும், அவர்கள் 48 மணி நேரம் செல்லுபடியாகக்கூடிய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கிரீன் நாடுகளில் இருந்து அபுதாபி வரும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாத நபர்கள் 48 மணி நேரம் செல்லுபடியாகக்கூடிய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் என்றும், அவர்கள் அபுதாபி வந்திறங்கிய 6ஆம் மற்றும் 12ஆம் நாட்களில் PCR பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் எனவும், அவர்கள் வந்திறங்கிய நாள் முதல் நாளாக கருதப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிற நாடுகளிலிருந்து வருவோர் தங்களது வருகையின் போது PCR பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என்றும், அவர்கள் 10 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், அவர்கள் வந்திறங்கிய 8ஆம் நாள் மீண்டும் ஒரு பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் எனவும், அவர்கள் 48 மணி நேரம் செல்லுபடியாகக்கூடிய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை காட்டிய பிறகே அவர்களது குவாரண்டைன் காலம் முடிவடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் பிற நாடுகளில் இருந்து அமீரகம் வந்து 4 நாட்கள் தங்கிய பிறகு அபுதாபிக்கு வருவோர் கண்டிப்பாக 6 நாட்கள் அபுதாபியில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மீண்டும் எப்போது கொரோனா பரிசோதனை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களிடம் அதிகாரிகள் விளக்கமளிப்பர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்தியாவை தொடர்ந்து இலங்கை உள்ளிட்ட அதன் அண்டை நாடுகளில் இருந்தும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வர பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அமீரக அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் சமீபத்தில் இந்தியாவிலிருந்து பயணிகள் அமீரகம் வர தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்தியாவின் அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து தேசியம் மற்றும் சர்வதேச பயணிகளுக்கான விமானங்கள் அமீரகம் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையானது மே 12ஆம் தேதி இரவு 12 மணி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும், இருப்பினும் அமீரகம் வழியாக இந்த நாடுகளுக்கு செல்பவர்கள் தங்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அமீரக குடிமக்கள், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், வணிக விமானங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் கோல்டன் ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்கள் ஆகியோருக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மேற்கூறப்பட்ட நபர்கள் தங்களது பயண நேரத்திற்கு முன்பாக 48 மணி நேரத்திற்குள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மையத்தில் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் என்றும், அதில் QR கோட் இருத்தல் வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் 10 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், அமீரகம் வந்தவுடன் PCR பரிசோதனை எடுத்துக் கொள்ளுதல் போன்றவை அடங்கும் என்றும், அவர்கள் அமீரகத்திற்குள் நுழைந்த 4ஆம் மற்றும் 8ஆவது நாள் மீண்டும் PCR பரிசோதனை எடுத்துக் கொள்ளுதல் ஆகிய கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையின் காரணமாக சரக்கு விமான போக்குவரத்தானது எப்போதும் போல் வழக்கம் போல் இயங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.